தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு டெம்பரவரியாக ஏர்ன்டு லீவ் சரண்டர் லீவ் சேலரியை 1 இயருக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு எவ்வளோ லாஸ் ஆகுதுன்னு தெரியுமா? சுமார் 1,06,831 ரூபா. ஒரு வருஷம் இஎல் அமௌண்ட்டுக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டா? வாங்க அது எப்படி அந்த கால்குலேஷனுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவ் மணி யூடியூப் சேனல். நம்ம சேனலில் ஃபினான்ஷியல் சம்பந்தமான வீடியோஸை நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம COVID-19 கொரோனா வைரஸ் காரணமாக உலக நாடுகள் அனைத்துமே வந்து இப்போ ஸ்தம்பித்து போயிருக்கு. பெரிய பெரிய பொருளாதார நாடுகளாகட்டும் சின்ன சின்ன நாடுகளாகட்டும் அவங்களோட நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்காகவும் அவங்களோட பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்காகவும் பல வகையான நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வராங்க. வளர்ந்த நாடுகளாலேயே இந்த சூழலை சமாளிக்க முடியாம ரொம்பவே திணறிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் நம்ம மக்களை காப்பாத்துறதுக்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க. பொருளாதாரத்தை மீட்கிறதுக்கும் பல நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க. அதுல ஒரு பார்ட்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சம்பந்தமா சில நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. அதுல கவனிக்கத்தக்க வகையில இப்போ ரீசெண்டா ஒரு 3 ஜிஓவை பாஸ் பண்ணிருக்காங்க. அது என்னென்ன ஜிஓ அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜிஓ நம்பர் 1 ஜிஓஎம்எஸ் நம்பர் 48 பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் FR3 டிபார்ட்மெண்ட் டேட்டட் 27/4/2020. ஜிஓ நம்பர் 2 ஜிஓஎம்எஸ் நம்பர் 232 ஃபினான்ஸ் அலவன்சஸ் டிபார்ட்மெண்ட் டேட்டட் 27/4/2020. தேர்ட் ஜிஓ ஜிஓஎம்எஸ் நம்பர் 51 பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் எஸ் டிபார்ட்மெண்ட் டேட்டட் 7/5/2020. இப்போ இந்த ஜிஓஸ்ல நம்ம முதல்ல ஜிஓஎம்எஸ் நம்பர் 48 பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் FR3 டிபார்ட்மெண்ட் டேட்டட் 27/4/2020 இந்த ஜிஓல கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இதனால ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு எவ்வளோ ஃபினான்ஷியல் லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த ஜிஓ ரொம்பவே சின்னது தான். இந்த ஜிஓவை முதல்ல நான் ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்க்கலாம். இன் வியூ ஆஃப் ஃபிஸ்கல் ஸ்ட்ரெஸ் அரைசிங் ஃப்ரம் தி COVID-19 பேண்டமிக், த பீரியாடிக்கல் சரண்டர் ஆஃப் ஏர்ன்டு லீவ் ஃபார் என்கேஷ்மெண்ட் ஆஃப் 15 days எவ்ரி இயர் /30 days எவ்ரி 2 years as provided under Rule 7A of the Tamil Nadu Leave Rule 1933 is suspended initially for a period of 1 year to all the government employees and teachers from the date of issue of this order. All surrender requests and bills pending as on date, irrespective of their stage of sanction and disbursement, shall not be processed. In cases where sanction orders have been issued, they are to be cancelled and earned leave recredited to the leave account on the respective employees. The order shall be applicable to all constitutional statutory bodies including all state corporation, local bodies, boards, universities, commissions, companies, institutions, societies, etc. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஜிஓல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு அட் ப்ரெசென்ட்ல கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஏர்ன்டு லீவ் சரண்டர் வந்து தற்காலிகமாக 1 வருஷத்துக்கு நிறுத்தி வைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி 1 வருஷத்துக்கு அதிகபட்சமாக 15 நாட்களும் 2 வருடங்களுக்கு ஒரு முறை அதிகபட்சமா 30 நாட்களையும் தன்னுடைய ஈட்டிய விடுப்பு கணக்கில் இருக்கக்கூடியதை அரசுக்கு ஒப்புவிப்பு செஞ்சு அதற்கு ஈக்குவலா வந்து அவங்களோட சேலரியை வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற சலுகையை கொடுத்திருந்தாங்க. இது வரைக்கும் எல்லாருமே வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த கொரோனா வைரஸ் COVID-19 மூலமா எழுந்திருக்கக்கூடிய நிதி நெருக்கடியை சமாளிக்கிறதுக்காக தற்காலிகமா 1 வருடங்களுக்கு இதை வந்து நாங்கள் நிறுத்தி வைக்க போறோம். இது ரிலேட்டடா இப்போ யாராவது அப்ளிகேஷன்ஸ் கொடுத்திருந்தாலும் அவங்களுக்கு ஈவன் நீங்க சாங்ஷனே பண்ணியிருந்தாலும் அதையே தற்காலிகமாக நிறுத்தி வச்சுட்டு அவங்களோட ஈட்டி விடுப்பு கணக்கில் இருந்து கழிச்ச லீவை மீளவும் அவங்களுக்கு ரீக்ரெடிட் கொடுத்துருங்க. இன்னும் 1 வருடங்களுக்கு யாருக்குமே வந்து இஎல் சாங்ஷன் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதனால இப்போ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு அதிகபட்சமாக எவ்வளோ ஃபினான்ஷியல் லாஸ் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து Grade 2A சிட்டியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். அவரோட பேசிக் பே வந்து 51,000 ரூபாய், அதாவது 7th பே கமிஷன் படி வாங்கிட்டு இருக்காரு. அவரோட இஎல் சரண்டர் டேட் வந்து 1/5/2020. அவர் வந்து இப்போ 15 நாட்களை வந்து கவர்மெண்ட்க்கு சரண்டர் பண்ண நினைக்கிறாரு. அப்படின்னா இப்போ அவருக்கு 15 நாளைக்கு எவ்வளோ லாஸ் அப்படிங்கிறத ஒரு கால்குலேஷன் பார்க்கலாம். பேசிக் பே வந்து 51,000 ரூபாய், டிஏ 17% வந்து 8,670 ரூபாய், ஹெச்ஆர்ஏ வந்து 3,800, டோட்டலாக வந்து 63,470 ரூபாய் வந்து மந்த்லி எம்மால்மெண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு 15 டேஸ் எம்மால்மெண்ட்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா
பாத்தீங்கன்னா பேசிக் பே 25,500, டிஏ 17% 4,335, ஹெச்ஆர்ஏ 1,900 ரூபாய். ஸோ டோட்டலா 31,735 ரூபாய் வந்து 15 டேஸ் கால்குலேஷன். இதுவே அவர் கடைசி 2 வருஷமா இஎல் சரண்டர் பண்ணல, இந்த வருஷம் 30 நாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு இப்ப எவ்வளவு இழப்பு ஏற்பட போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக் பே 51,000 ரூபாய், டிஏ 17% 8,670 ரூபாய், ஹெச்ஆர்ஏ 3,800 ரூபாய், டோட்டல் 63,470 ரூபாய். ஸோ இந்த வீடியோட பிகினிங்ல நான் சொன்ன மாதிரி ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு 1 இயர் ஸ்டாப் பண்ணங்காட்டி 10,06,831 ரூபாய் லாஸ் ஆகுதுன்னு நான் சொன்னேன். இப்போ அந்த கால்குலேஷனை எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த பேசிக் பே 51,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்க எம்ப்ளாய்க்கு 30 நாள் ஏண்டு லீவ் சரண்டர் சேலரி வந்து 63,470 ரூபாய்னு பார்த்தோம். இப்போ இந்த எம்ப்ளாய்க்கு வந்து ஒரு 30 இயர்ஸ் ஏஜ்னு நம்ம எடுத்துக்கலாம். இவர் வந்து அடுத்த 28 இயர்ஸ் கழிச்சு இவர் ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல வந்து இவர் ஒரு கார்பஸ் அமௌண்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ இப்போ அவர் என்ன பண்றாருன்னா இந்த அமௌண்ட்டை வந்து எஃப்டி போடுறாரு. அந்த எஃப்டியை எவ்ரி இயர் வந்து அவர் ரெனியூவல் பண்ணிக்கிட்டே வராரு. அதாவது அந்த வருஷம் முடிஞ்சு மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைச்சோன்னே எகைன் அந்த அமௌண்ட்டை வந்து அவர் டெபாசிட் பண்றாரு. அந்த மாதிரி எவ்ரி இயர் அவருக்கு 7% வந்து எஃப்டி கிடைக்குது அப்படின்னு நம்ம கால்குலேஷன் பண்ணிட்டு வந்தோம்னா அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் அவர் எப்போ ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா 1/5/2020 அவர் ஸ்டார்ட் பண்றாரு. அவருக்கு எப்போ மெச்சூரிட்டி கிடைக்குது அப்படின்னா 31/5/2049, அதாவது 29 ஆண்டுகள் முடிஞ்சு அவருக்கு எவ்வளவு மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும்னா 4,51,542 ரூபாய் கிடைக்கும். இதுல வந்து ஆனுவல் அவருக்கு வந்து 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதுவே இந்த அமௌண்ட்டை அவர் வந்து ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் திட்டமா செலக்ட் பண்ணி முதலீடு பண்றாரு. மினிமம் ரிட்டர்ன் நம்ம வெறும் 10% நம்ம எடுத்துக்கிட்டா கூட இவருக்கு 31/5/2049 இவருக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னா 10,06,831 ரூபாய் இவருக்கு கிடைக்கும். சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வருஷத்துல அவருக்கு கிடைக்க வேண்டிய இஎல் சேலரி அமௌண்ட் 63,470 ரூபாய் அவருக்கு கிடைச்சிருந்து அவர் ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் திட்டமா தேர்ந்தெடுத்து அந்த திட்டத்துல இந்த தொகையை முதலீடு பண்ணி அடுத்த 28 வருடங்களுக்கு அவர் வெயிட் பண்ணியிருந்தார்னா அவருக்கு கிடைக்க போற தொகை வந்து 10,06,831 ரூபாய். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி கால்குலேஷன் இப்ப நீங்க எவ்வளவு அமௌண்ட் வந்து இழந்திருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இப்ப நீங்க வீடியோல ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்க இந்த கால்குலேஷன் ஷீட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறோம். அந்த எக்ஸல் ஷீட்டை நீங்க டவுன்லோட் பண்ணி அதுல ஆல்ரெடி நாங்க ஃபார்முலாஸ் இன்செர்ட் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் நீங்க இப்ப என்ன பே வாங்குறீங்க அப்படிங்கறத மட்டும் டைப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த எக்ஸல் ஷீட் கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு ஓவராலா 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல நீங்க எவ்வளவு இழக்கிறீங்க, 10% இன்ட்ரெஸ்ட்ல நீங்க எவ்வளவு இழக்கிறீங்கிறத அதுவே கால்குலேஷன் பண்ணி கொடுத்துடும். திடீர்னு வந்து இந்த மாதிரியான ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன் வரும், அதனால இவ்வளவு பெரிய எக்கனாமிக் லாஸ் ஏற்படும், எல்லா நாடுகளுமே ஸ்தம்பித்து நிக்கும்னு யாருமே எதிர்பார்த்திருக்காத ஒரு விஷயம் தான். இப்படி சடனா இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பினான்சியல் லாசஸ் வந்து நம்ம எப்படி கோப் அப் பண்றது? இதை வச்சு நிறைய பேர் நிறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அதாவது ரெகுலரா ஒருத்தர் வந்து அவரோட இஎல்ல சரண்டர் பண்ணி கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வச்சு வருஷம் வருஷம் கோல்டு, சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 பவுண்ட் காயின் வாங்கிட்டு வந்துட்டு இருந்திருப்பாரு. அடுத்து வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டு அவரோட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆல்ரெடி அவங்க ஏதாவது ஹோம் லோன் வாங்கி இஎம்ஐ கட்டிட்டு இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி வந்து கிடைக்கக்கூடிய இந்த ஏர்ன்ட் லீவ் சரண்டர் சேலரியை வச்சு பல்கா ஒரு 60,000-70,000 பிரின்சிபல் அமௌண்ட்டை ரீபே பண்றதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு சிலர் அவங்களோட இன்சூரன்ஸ் பிரீமியம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டுற மாதிரி பிளான் பண்ணி அதுக்கு ப்ரொபோஷனட்டா இஎல் சரண்டர் டேட்டையும் வச்சு அந்த அமௌண்ட் வந்தோடனே எடுத்து சிங்கிள் இன்ஸ்டால்மெண்டா பே பண்ற மாதிரி ஐடியா பண்ணியிருப்பாங்க. இப்ப இந்த திடீர்னு இப்ப ஏற்படக்கூடிய இந்த சடன் அனௌன்ஸ்மெண்டால அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தது எல்லாமே இப்ப மாற்றக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. ஸோ அப்ப இந்த பினான்சியல் லாசஸ் எப்படி கோப் அப் பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட மந்த்லி சேலரியில அவங்க இப்ப பண்ணிட்டு இருக்கக்கூடிய செலவினங்கள்ல எதெல்லாம் அத்தியாவசியமான செலவினங்கள் அப்படிங்கறத வந்து வீட்டுல உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி இந்தந்த செலவுகளை நம்ம குறைச்சாதான் ஆல்ரெடி நம்ம வச்சிருக்க பினான்சியல் கமிட்மெண்ட்ஸ் வந்து நம்ம கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு தெளிவா ஒரு பிளான் பண்றது மூலமா மட்டும்தான் சடனா ஏற்படக்கூடிய பினான்சியல் லாசஸ் வந்து மேனேஜ் பண்ண முடியும். நம்ம சேனல்லயே நம்மளோட மந்த்லி பட்ஜெட்ல எப்படி வந்து நம்மளோட செலவினங்களை குறைச்சு ஒரு குறிப்பிட்ட தொகையை மாசம் மாசம் நம்மளால எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கறத பத்தின வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் மேல ஐ ஐகான்ல கொடுத்துருக்கோம். அந்த ஐ ஐகானை கிளிக் பண்ணி நீங்க அந்த வீடியோவை பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயியோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 58 வயசுலேருந்து 59 வயசா வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு எந்த மாதிரியான சாதகமான அம்சங்கள் இருக்கா, இல்ல அதுல ஏதாவது சில பாதகங்கள் இருக்கா, அதை பத்தின விஷயங்களை கொஞ்சம் டீட்டெயில்டா நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். ஸோ இந்த
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.